Next, composition scheme. Composition scheme under section 10 யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா small dealer, small manufacturer and small service provider. GST லால ரெண்டு ஸ்கீம் இருக்கு, ரெகுலர் ஸ்கீம், கம்போசிஷன் ஸ்கீம். ரெகுலர் ஸ்கீம்ல யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோஸ் ஹூ ஆர் டூயிங் பிக் பிஸ்னஸஸ் தி வில் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ரெகுலர் ஸ்கீம். கம்போசிஷன் ஸ்கீம்ல யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஃபார் ஹூம் இட் வில் அப்ளை, யாருக்கு இது வந்து அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா டீலர் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் சப்ளையிங் கூட்ஸ் ரெஸ்டாரண்ட் அப் டு 1.5 crore. ஓகே, அவங்களுடைய இயர்லி டேர்ன் ஓவர் 1.5 crore இருக்கணும். சர்வீஸ் ஆல்சோ வித்தின் 15 lakhs இருக்கணும். ஓகே, அக்ரிகேட் டேர்ன் ஓவர் இயர்லி டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 1.5 crore இந்த ப்ரொசீடிங் ஃபினான்சியல் இயர். Composition scheme, GST rate details, manufacturer and traders of goods, எவ்வளோ CGST பார்த்தீங்கன்னா 0.5, SGST 0.5, total GST 1% கேல்குலேட் பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் நாட் சர்விங் ஆல்கஹால், ஆல்கஹால் சர்வ் பண்ணாத ரெஸ்டாரண்ட்ஸுக்கு CGST 2.5, SGST 2.5%, total GST 5%. ஹூ காண்ட் எலிஜிபிள் ஃபார் கம்போசிஷன் ஸ்கீம், யாரெல்லாம் எலிஜிபிள் கிடையாது இந்த ஸ்கீமுக்கு? சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ் அதர் தென் ரெஸ்டாரண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ். ஓகே, ரெஸ்டாரண்ட் சர்வீசஸை தவிர சப்ளையர் ஆஃப் அதர் சர்வீசஸ் இந்த கம்போசிஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட், மேனுஃபேக்சரர் ஆஃப் ஐஸ்கிரீம், பான் மசாலா, டொபேக்கோ மேனுஃபேக்சர், தே காண்ட் எலிஜிபிள் ஃபார் திஸ் கம்போசிஷன் ஸ்கீம். Casual taxable person or a non-resident taxable person. Okay, those who don't have any resident in India, they can't, they are not eligible for this composition scheme. Business which is supplying goods through an e-commerce operator. So, supply of goods through an e-commerce operator, they are not eligible for this composition scheme. Composition scheme under GST rules, paathinga appadina, அண்டர் கம்போசிஷன் ஸ்கீமில் ரெஜிஸ்டர் ஆன கம்பெனி ஆர் டேக்ஸ் பேயர், தி கேனாட் கிளைம் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐடிசி. ஓகே, நெக்ஸ்ட், த டேக்ஸ் பேயர் வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை பண்ண முடியாது, இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஓன்லி தே கேன் டூ. The taxpayer has to mention the words composition taxable person on every bill of supply issued by him. Okay, the taxpayer ஒவ்வொரு பில்லுக்கு மேலேயும் கம்போசிஷன் டேக்ஸபிள் பர்சன்ற வேர்ட்ஸை தே ஹாவ் டு மென்ஷன். ஓகே, அந்த வேர்ட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கணும். தோ சப்ளையிங் குட்ஸ் கேன் ப்ரொவைட் சர்வீசஸ் ஆஃப் அப் டு 5 lakhs ஓன்லி தே கேன் ப்ரொவைட் த சர்வீஸ். ஓகே, த டேக்ஸ் பேயர் ஹேஸ் டு மென்ஷன் த வேர்ட்ஸ் கம்போசிஷன் டேக்ஸபிள் பர்சன் ஆன் எவ்ரி நோட்டீஸ் அண்ட் த சைன் போர்டு அட் தேர் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸஸ். ஓகே, த டேக்ஸ் பேயர் கம்போசிஷன் டேக்ஸபிள் பர்சன்ற வேர்ட்ஸை அவங்க ஒவ்வொரு நோட்டீஸ்லையும் மென்ஷன் பண்ணி இருக்கணும். திஸ் இஸ் அ ரூல். ஓகே, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஸ்கீமுக்கு ஜிஎஸ்டிஆர் 1, 2, 3, ஜிஎஸ்டிஆர் 9 வந்து இயர்லி ரிட்டர்ன் ஃபைல். கம்போசிஷன் ஸ்கீமில் சிபிஎம் 08, ஜிஎஸ்டிஆர் 4 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 9A, திஸ் இஸ் இயர்லி ரிட்டர்ன் ஃபைல் டாக்குமெண்ட். இன்வாய்ஸ் ஃபார்மேட் என்ன மெத்தடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஸ்கீமுக்கு டேக்ஸ் இன்வாய்ஸ்னு இருக்கும், கம்போசிஷன் ஸ்கீமுக்கு பில் ஆஃப் சப்ளைன்னு இருக்கும். டேக்ஸ் லயபிலிட்டிஸ் ரெகுலர் ஸ்கீமுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அவுட்புட் டேக்ஸ்லேருந்து இன்புட் டேக்ஸை டிடெக்ட் பண்ணி ரிமைனிங் டேக்ஸ், ரிமைனிங் அமௌண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், டேக்ஸ் பேன்னு சொல்லுவோம். இதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணக்கூடிய லயபிலிட்டிஸ். கம்போசிஷன் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா, ஆன் டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட்டிலிருந்து 1% அவங்க என்ன பண்ணணும்?